السلام عليكم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا ومولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فإذا قضيت الصلاة فانتشروا في الأرض وابتغوا من فضل الله واذكروا الله كثيرا لعلكم تفلحون قال النبي صلى الله عليه وسلم من طلب الدنيا حلالا استعفافا عن المسألة وسعيا على أهله وتعتنا على جاره بعثه الله يوم القيامة ووجهه كالقمر ليلة البدر من طلب الدنيا حلالا مكاثرا مفاخرا مرائيا لقي الله يوم القيامة وهو عليه غضبان أو كما قال عليه الصلاة والسلام صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக சலாத்தனும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தாரம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் நபிமார்கள் வலிமார்கள் ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக ஆமீன். பெரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு வத்தஆலாவின் மாபெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து ஆறாம் நாள் நோன்பை நோற்றமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று வியாபாரங்களின் சட்டங்கள் தலைப்பாக தரப்பட்டிருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்தமட்டில் அல்லாஹ் ஜல்லஷானஹு வத்தஆலா ஃபைதா குலியத்தி ஸலாத்து ஃபன்தஷுரு ஃபில்லாஹ் வபத்தகூ மின் ஃபதலில்லாஹ், தொழுகை முடிந்தால் நீங்கள் உலகத்தின் பல பாகங்களுக்கும் சென்று அல்லாஹ்வுடைய அருளை தேடிக்கொள்ளுங்கள் என்று பொது அனுமதி அளிப்பான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அவர்களுடைய அறிவிப்பு கன்சுல் உம்மாலின் 9245வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கும். மன் தலபத் துன்யா ஹலாலன் இஸ்திஃபாஃபன் அனில் மஸ்அலா, ஒரு மனிதர் ஹலாலான வியாபாரம் செய்கிறார், வியாபாரம் செய்வதற்குண்டான காரணம் பிறரிடத்தில் கையேந்தக்கூடாது என்பதற்காக, வசாயன் அலா அஹ்லிஹி தன்னுடைய குடும்பத்தவர்களுக்கு உதவ வேண்டும் என்பதற்காக, வத்தஅத்துஃபன் அலா ஜாரிஹி தன் அண்டை வீட்டாருக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக, இந்த எண்ணங்களோடு ஒருவர் வியாபாரம் செய்தார், பாஸஹுல்லாஹு யௌமல் கியாமா வஜுஹு கல் கமரி லைலத்தில் பதர், மறுமை நாளில் அந்த வியாபாரி 15வது நாள் நிலவை போல பூரண சந்திரனை போல அவருடைய முகம் பிரகாசிக்கும் நிலையில் மறுமையில் எழுப்பப்படுவார். அதே சமயம் ஒமன் தலபத் துன்யா ஹலாலன், ஒருவர் ஹலாலான வழியில் தான் சம்பாதிக்கிறார், ஹராம் அல்ல, ஆனால் அவருடைய சம்பாத்தியத்தின் நோக்கம் முகாஸிரன், இன்னும் நம்முடைய சொத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்துக்காக, முஃபாஹிரன் பெருமைக்காக, முராயன் மக்கள் தன்னை பெரிய வியாபாரி என்று அழைக்க வேண்டும் என்கிற முகஸ்துதிக்காக, ஹலாலான வியாபாரம் கூட இந்த காரணங்களுக்காக இருக்குமே ஆனால், லக்கி அல்லாஹு யௌமல் கியாமா வஹுவ அலைஹி கலபால், அல்லாஹ் அவர் மீது கோபமாக உள்ள நிலையிலே அவர் மறுமையில் எழுப்பப்படுவார் என கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். ஒரு ஹலாலான வியாபாரத்துக்கு இந்த நிலை என்றால்,
ஒரு ஹலாலான வியாபாரத்தை செய்து அதிலேயே தன்னுடைய நிலை, அதனுடைய நோக்கம், நான் பிறரிடத்தில் கையேந்தக்கூடாது என்பதற்காக சம்பாதிக்கிறேன் என்பதோ, அல்லது என்னுடைய குடும்பத்திற்காக அவர்களுடைய வசதிக்காக சம்பாதிக்கிறேன் என்பதோ, அல்லது என்னை சார்ந்தவர்களுக்கு, அண்டை வீட்டார்களுக்கு, மற்றவர்களுக்கு உதவுவதற்காக சம்பாதிக்கிறேன் என்ற விஷயங்கள் அல்லாமல், பெருமைக்காக வேண்டியும் புகழுக்காக வேண்டியும் ஒருவர் வியாபாரம் செய்தால் அந்த வியாபாரி கூட அல்லாஹ்வுடைய கோபத்துடன் தான் வறுமையில் எழுப்பப்படுவார் என்கிற எச்சரிக்கையை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தருவார்கள். ஒருமுறை ஹஜரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நகர் வலம் வருகிறார்கள் தன்னுடைய ஆட்சியை பற்றி தெரிந்து கொள்வதற்காக. எதிரிலே ஒரு வாலிபர் தென்படுகிறார். அந்த வாலிபரிடத்தில் கேட்டார்கள், இந்த நாட்டினுடைய அரசரின் ஆட்சியை பற்றி நீ என்ன நினைக்கிற என்று கேட்டபோது அந்த வாலிபர் சொன்னார், நேமல் அபுது ரொம்ப நல்ல மனுஷர் தான், ஹுவா ஐர அன்ன ஃபீஹி ஹஸலத்துன், ஆனால் அவர்கிட்ட ஒரு குணம் இருக்குது, ஒரு கெட்ட குணம். ஃபமாஹிய, அது என்னன்னு திரும்ப இவர்கள் கேட்க, யாக்குலு மின் பைத்தி மாலில் முஸ்லிமீன், அவர் பைத்துல் மால் பணத்திலிருந்து தான் சம்பளம் பெற்று அவர் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். ஒமாஃபில் இபாதி அஹப்பு இல்லல்லாஹு மின் அபதின் யாக்குலு மின் கத்தி எதிகி, அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான உணவு, மிக பிரியமான சாப்பாடு ஒருவர் தன்னுடைய கையால் உழைத்து சாப்பிடும் சாப்பாடு என்று அந்த இளைஞர் சொன்னவுடன், ஃபாதிலா மெஹராபிஹி பாக்கியன் முத்தல்லர்ரி அன் யகூல், அவர்கள் அழுத வண்ணமாக திரும்பி வந்து மெஹராபுக்கு வந்து அல்லாஹ்விடத்தில் தொழுது இரு கரம் ஏந்தி அல்லாஹ்விடத்திலே துவா செய்கிறார்கள், யா ரப்பி அல்லிம்னி சுன்அத்தன் அமலுஹா பியதி தக்னீனி பிஹா அன் மாலில் முஸ்லிமீன், யா அல்லாஹ் எனக்கு ஒரு தொழிலை கற்றுக்கொடு, அந்த தொழிலின் மூலமாக நான் யாரிடத்திலேயும் கையேந்தக்கூடாது, என் சொந்த பணத்தில் நான் சாப்பிட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே அவர்கள் துவா செய்தார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு திருமறையின் 34வது சூராவின் 10வது ஆயத்திலே சொல்லிக் காட்டுவான், அனிமல் வலக்கத் ஆத்தைனா தாவூத மின்னா ஃபதலா யா ஜிபால அல்லுபி மாஹு வத்தைர் வ அலன்னா லஹுல் ஹதீத, இரும்பை உருக்கும் கலையை அவருக்கு நாம் கற்றுக் கொடுத்தோம். உருக்கு சட்டைகள், கவச ஆடைகள் செய்யக்கூடிய கலையை தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தோம் என்று திருமறையிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறார். காரணம், இந்த தொழிலுக்கு வியாபாரத்திற்கு அல்லாஹ்வும் ரசூலும் தந்திருக்கிற நிலைமைகள் அப்படி. அல்லாஹ் நினைத்திருந்தால் எந்த கஷ்டமும் இல்லாமல் நமக்கு ரிஸ்க் தந்திருக்கலாம், நம்ம சம்பாதிக்க வேண்டிய அவசியமே இல்லை, நமக்கு யார் யாருக்கு எவ்வளவு தரணுமோ அதை தந்திருக்கலாம். இதை பற்றி 42வது சூராவுடைய 27வது ஆயத்தில் சொல்வான், வலவ் பஸத்தல்லாஹு ரிஸ்கலி இபாதிஹி லபகௌ ஃபில் அர்த், என்ன நடந்திருக்கும் ஒருவேளை அல்லாஹ் நீங்கள் கஷ்டப்படாமையே உங்களுக்கு எல்லாத்தையும் தருவதாக இருந்தால், எந்த கஷ்டம் பட தேவையில்லை, தொழிலெலாம் தேவையில்லை, சும்மா உட்கார்ந்த இடத்துல காசு வரும் என்று இருந்தால், லபகௌ ஃபில் அர்த், அவர்கள் பூமியிலே அநியாயம் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். இன்னைக்கு எவ்வளோ பேர் அப்படி தான் பார்க்கும், உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து சம்பாதிக்கிறவங்களுக்கு இருக்கிற தலகணமும் அவங்களுடைய ஹெட்வெயிட்டும் தாங்க முடியாத துள்ள, அவர்கள் பேசக்கூடிய பேச்சும் அவர்கள் மற்றவர்களை பார்க்கிற பார்வையும் மிக தெளிவாகவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறார், அல்லாஹ் மட்டும் உங்களுக்கு கஷ்டப்படாமல் பொருள் தந்திருப்பானேயானால் லபகௌ ஃபில் அர்த், நீங்கள் பூமியிலே அநியாயம் செய்ய ஆரம்பித்திருப்பீர்கள். வலாக்கின், எனவேதான், யுனஸ்ஸிலு பிக்கதரி மாயஷா, யார் யாருக்கு எந்த அளவு தேவை என்பதை அல்லாஹ் அறிந்தே தருகிறார். இன்னஹு பி இபாதிஹி ஹபீரும் பசீர், அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை மிக அறிபவனாகவே இருக்கிறார், ரொம்ப தெரிஞ்சுதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இவைகளை தருகிறார் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருமறையில் சொல்லுவார். வெறும் தொழுகை, நோன்பு இவைகள் போன்றவைகள் மட்டும் இபாதத் அல்ல. ஒரு சந்தர்ப்பத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்றவர்கள் எல்லாம் உட்கார்ந்திருக்கிறார். அப்ப ஒரு அரபி வாலிபர், ரொம்ப திடகாத்திரமான உடல் வலிமை உள்ள ஒரு வாலிபர், சிம்மிகளின் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அவையை கடந்து போறார். இதை பார்த்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருவரும் அந்த வாலிபனை பார்த்து சொன்னார்கள், வைஹஹு லௌகான ஷபாபுஹு வ குவ்வத்துஹு ஃபி ஸபீலில்லாஹ் கான ஆலமல் அஜர், இவனுக்கு நாசம் உண்டாகட்டுமாக, இவனுடைய இந்த வாலிபத்தை, இவனுடைய இந்த சக்தியை இவன் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்திருந்தால் இவனுக்கு அல்லாஹ் எவ்வளவு பிரயோஜனமான சவாபுகளையும் நன்மைகளையும் தந்திருப்பான் என்று போனவனை அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் திட்டினார்கள், நாசம் உண்டாகட்டும் என்றார்கள். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கேட்டுக்கொண்டிருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்கான யஸ்ஆ அலா அபவைனி கபீரைனி லி யுஈனஹுமா ஃபஹுவ ஃபீ ஸபீலில்லாஹ், ஒரு மனிதன் தன்னுடைய பெற்றோர்கள்
கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக, பிறரிடத்திலே யாசகம் கேட்டுவிடக்கூடாது என்பதற்காக முயற்சித்து வியாபாரம் புரிவானேயானால் அவனும் அல்லாஹ்வுடைய பாதையில் தான் இருக்கிறான். தன்னுடைய சின்னஞ்சிறு குழந்தைகளுக்காக சம்பாதிப்பதற்காக ஒருவன் வியாபாரம் செய்தால் அவனும் அல்லாஹ்வுடைய பாதையில் தான் இருக்கிறான். தான் தேவையாகக்கூடாது, தனக்கு தேவை என்பதற்காக ஒருவர் வியாபாரம் செய்தால் அவனும் அல்லாஹ்வுடைய பாதையில் தான் இருக்கிறார். ஆனால் வைன் கான எஸ்ஆ ரியா அன்ப சும்அத்தன், எந்த ஒரு மனிதன் பேருக்காக வேண்டியும் புகழுக்காக வேண்டியும் வியாபாரம் செய்கிறானோ அவன் மட்டுமே ஷைத்தானுடைய வழியில் இருக்கிறான் என கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். பைஹக்கினுடைய 7வது பாகத்தின் 479வது ஹதீஸாகவும் கன்சல் உம்மாலின் 9236வது ஹதீஸாகவும் பதியப்பட்டிருக்கும். இந்த அளவுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரம் என்பதை தனியான ஒன்றாக, இபாதத்தை விட்டும் நீங்கிய ஒன்றாக, மார்க்கத்தை விட்டும் தனித்த ஒன்றாக அடையாளம் காட்டவில்லை. அதுவும் மார்க்கம், அதுவும் இபாதத், அதுவும் வணக்கத்தை சார்ந்தது என்றே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதனால்தான் வணக்கத்துக்கு எப்படி சில நிபந்தனைகள் இருக்கிறதோ, இப்படித்தான் வணங்க வேண்டும் என்றால் அப்படித்தான் வணங்க வேண்டும், அல்லாஹு அக்பர் இப்படித்தான், ருக்கு இப்படித்தான், சஜிதா இப்படித்தான் என்றால் அப்படித்தான் வணங்க வேண்டும். அதை மீறி ஒரு வணக்கம் அல்லாஹ்விடத்தில் ஒத்துக்கொள்ளப்படாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. இரண்டு சஜிதாக்கள் ஒரு ரக்காத்துக்கு என்று சொன்னால் இரண்டு சஜிதா செய்பவன் தான் அல்லாஹ்வுக்கு பிரியமானவன். நான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமானவன், 4 சஜிதாக்கள் செய்கிறேன் என்றால் அவன் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாகக்கூடியவன். எனவே ஒரு நிர்ணயம், இப்படித்தான் வியாபாரம் செய்ய வேண்டும் என்கிற நிர்ணயத்தை இஸ்லாம் மார்க்கம் வகுத்து தந்திருக்கிறது. அப்படித்தான் வியாபாரம் செய்ய வேண்டும். வியாபாரம் ஹலாலானதாக ஆக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் அதை பற்றி அதிகமான பலன்கள், சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ரயீஸுல் முஃபஸ்ஸிரீன் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்வார்கள், கஸ்புல் ஹலாலி அஷ்ஷத்து மின் நக்லில் ஜபலி இலல் ஜபல். ஒரு ஹலாலான வியாபாரம் செய்வது என்பது ரொம்ப கஷ்டமானது. எந்த அளவுக்குன்னா, ஒரு மலையை இங்கிருந்து அங்க நகர்த்திடுன்னு சொல்றது கூட லேசு, ஒருத்தரை பார்த்து ஹலாலான முறையில் வியாபாரம் செய்யுங்க அப்படின்னு சொல்றது கஷ்டம். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்வார்கள், ஒருவர் ஹலாலான வியாபாரம் செய்வது அவ்வளவு கஷ்டம், எவ்வளவு கஷ்டம்னா ஒரு மலையை மாற்ற சொன்னால் கூட மாத்திடலாம், ஹலாலான வியாபாரம் செய்வது என்பது அவ்வளவு சிரமமான கஷ்டமான ஒரு காரியம். அதனால்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யார் மார்க்கம் சொன்ன அடிப்படையில் வியாபாரம் செய்கிறார்களோ அந்த வியாபாரியும் நானும் வறுமையிலே சேர்ந்திருப்போம் என்று ஒரு ரிவாயத்திலேயும், அந்த வியாபாரிகள் சித்தீக்கீன்கள் சுஹதாக்களோடு இருப்பார்கள் என்று ஒரு அறிவிப்பிலேயும் நபிகளின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரிகளை பற்றி புலகாங்கிதம் அடைந்து சொல்வார்கள், சந்தோஷப்பட்டு சொல்வார்கள். அதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதாதா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிற மற்றொரு ஹதீஸில் இப்படி சொல்கிறார்கள், ஐன் ஷைத்தும் லா ஹலஃபன்ன அன்ன தாஜிர ஃபாஜிரூன். கன்சல் உம்மாளுடைய 13507வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கும், நீங்கள் விருப்பப்பட்டால் நான் சத்தியம் செய்து சொல்கிறேன், நிச்சயமாக வியாபாரிகள் பாதிகள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். வியாபாரிகள் நல்லவர்களோ, நல்ல வியாபாரிகள் சுஹதாக்களோடு இருப்பார்கள், சித்தீக்கின்களோடு இருப்பார்கள் என்று சொன்ன அதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையும் சொல்ல தவறவில்லை, வியாபாரிகள் பாவிகள். எனவே இரண்டு வியாபாரிகள், இரண்டு வியாபார கூட்டம் இருக்கிறது. ஒரு வியாபார கூட்டம் ஹலாலான வழியில், அல்லாஹ் ரசூல் காட்டிய வழியில், சுன்னத்தான வழியில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள். இந்த வியாபாரிகள் மறுமை நாளில் சித்தீக்கீன்களோடு சுஹதாக்களோடு இருப்பார்கள். இன்னொரு வியாபார கூட்டம் இருக்கிறது. அந்த வியாபார கூட்டம் ஹலாலை பற்றியோ ஹராமை பற்றியோ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த பார்வையும் இல்லாமல், ஒரே ஒரு குறிக்கோள், பணத்தை மட்டுமே குறிக்காளாக கொண்டிருக்கும் அந்த கூட்டத்தை பற்றி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள் பாவிகள் என்று சொல்லி காட்டுவார்கள். இன்னொன்றையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், யா ஐயுஹ அன்னாஸ், மக்களே, இன்ன அஹதக்கும் லை யமூத ஹத்தா யஸ்தக்மில ரிஸ்குஹு. இதுல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருங்க, உங்களுக்கு என்ன ரிஸ்க்கு கிடைக்கணுமோ அது கிடைக்காம நீங்க மூத்தா போக மாட்டீங்க. உங்களுக்கு அல்லாஹ் எவ்வளவு ரிஸ்க் எழுதி இருக்கிறானோ, எவ்வளவு சோறு திங்கணும், சாப்பாடணும் அப்படின்னு எழுதியிருக்கிறானோ, எவ்வளவு குடிக்கணும்னு எழுதியிருக்கிறானோ, எவ்வளவு சொத்துக்கள் சேர்க்கணும்னு எழுதியிருக்கிறானோ, அதை சேர்க்காத வரை உங்களுக்கு மூத்து வராது, நீங்கள் இறந்து போக மாட்டீர்கள். கண்டிப்பா அல்லாஹ் எழுதுனது உங்களுக்கு கிடைத்தே தீரும். எனவே ரிஸ்கை தேடக்கூடிய விஷயங்களிலே குறுக்கு வழிகளுக்கு நீங்கள் செல்ல வேண்டாம், அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். வஜிமிலு ஃபித் தலபி,
எனவே ரிஸ்கை தேடக்கூடிய விஷயத்தில் நல்ல வழிகளையே நீங்கள் கையாளுங்கள். எனவே அல்லாஹ் எதை உங்களுக்கு ஹலாலாக்கி இருக்கிறானோ அதையே நீங்கள் செய்யுங்கள். அல்லாஹ் எதை உங்களுக்கு ஹராமாக்கி இருக்கிறானோ அதை விட்டு நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். வியாபாரங்கள் இந்த அளவுக்கு சிறப்புகளாக சொல்லப்பட்டிருந்தும் கூட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில தடைகளை விதித்து இப்படி வியாபாரம் செய்யுங்கள், இப்படி வியாபாரம் செய்யாதீர்கள் என்கிற முறைகளை நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். வியாபாரத்திலே சாதாரணமாக பொய் என்பது சர்வசாதாரணம். வியாபாரத்தை பொறுத்தவரை பொய் என்பது சர்வசாதாரணம். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் என்கிட்ட வந்து ஒரு நான் செல்ஃபோன் வச்சுருக்கிறேன், வியாபாரம் பண்ணுறேன், என்கிட்ட வந்து கேட்குறார் இதனுடைய மதிப்பு 1500 ரூபா, நான் அவர்கிட்ட 3500 ரூபான்னு சொல்லியிருக்கிறேன். வியாபாரத்தில் அவமானம் தான், ஜாஸ்தியாக சொல்ல ஒன்றும் தப்பில்லை. அவர் என்கிட்ட கேட்குறார் 2000 ரூபாக்கு நான் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்குறார். இப்போ நான் பார்க்குறேன் 500 ரூபா தானே லாபம் கிடைக்குது, இன்னும் கொஞ்சம் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக அவரை விடுறதுக்கும் மனசு இல்லை. நான் உடனே சொல்கிறேன் அசலே 2000 ரூபா ஆகுதுங்க அப்படி சொல்லிவிட்டு அவர் என்ன செய்வார், 2900 ரூபாய்க்கேச்சு கேட்பார். இப்போ நான் என்ன சொல்கிறேன் அசலே 2000 ரூபா ஆகுதுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா, இன்னும் கொஞ்சம் லாபம் அதிகமாக வேணுங்கிறது தான். ஆனால் இது பொய், ஏன்னா அசல் 1500 ரூபா தான் நமக்கு தெரியும். இப்படி சொல்லலாம், 2000 ரூபாய்க்குன்னா கட்டுப்படி ஆகும், அதுக்கு மேலே கட்டுப்படி ஆகாது, எனக்கு கொடுக்க விருப்பம் இல்லை அப்படியெல்லாம் சொல்லலாமே தவிர பொய் சொல்லக்கூடாது. 2000 ரூபா அசலா இந்த வார்த்தை அவர் கேட்டாரா, இது எவ்வளவு அசலுன்னு கேட்டாரா? எந்த வியாபாரியாவது வியாபாரம் செய்ய வந்தா அந்த வியாபாரிட்ட இது எவ்வளவுங்க அசலு, அதுக்கு மேல நான் போட்டு கொடுக்குறேன்னு கேட்பாரா? பின்ன எதுக்கு நாமளே தேவையில்லாம வழிய போய் வம்பல மாட்டோம்? தேவையே இல்லாம நாமளே போய் இதனுடைய அசல் இவ்வளவு ஆகுதுன்னு ஏன் சொன்னோம்? என்ன தேவை வந்துடுச்சு, எனக்கு முடியும் முடியாது அப்படி சொல்லி வியாபாரம் செய்யலாம் இல்லையா? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹசன் இப்னு அலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, அலி ரழியல்லாஹு தஆலா உடைய மகனார் ஹசன் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேரர், قال சொன்னாங்க ஹஃபிலது மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல மனனம் செய்திருக்கிறேன், கேட்டிருக்கிறேன் இல்லை, கேட்டதை இன்னும் நான் ஞாபகம் வச்சிருக்கிறேன். த யுரிபுக்க இலா மாலா யுரிபுக்க, எதிலே உங்களுக்கு சந்தேகம் வருகிறதோ, இது சரியா தப்பா கூடுமா கூடாதா என்கிற சந்தேகம் வருகிறதோ அதை விட்டுருங்க. எது உங்களுக்கு இதுதான் கன்ஃபார்மாக ஹலால் என்று தெரிகிறதோ அதை செய்யுங்க. த யுரிபுக்க இலா மாலா யுரிபுக்க, சந்தேகம் உள்ள விஷயங்களை விட்டுவிடுங்கள், சந்தேகம் இல்லாத விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள். ஃபைன சிதுக்க, ஏனென்றால் உண்மையை சொல்லி வியாபாரம் செய்வது துமஅனீனத்துன், நிம்மதியான வியாபாரம். வைன்னல் கிதுப, பொய்யை சொல்லி வியாபாரம் செய்வது ரீபத்துன், அது நிச்சயமாக கஷ்டங்களை கொண்டு வரக்கூடியது, அதனால் உங்களுக்கு பிரச்சனை இருக்கு. பொய் சொல்லி வியாபாரம் செய்வதனால் உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். இதையும் மீறிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பொய் சத்தியம் செய்வது. முதல்ல சொன்னதே வெறும் பொய் சொல்றது, இவ்வளவுதான் அப்படின்னு பொய் சொல்றது. ரெண்டாவது ஒரு விஷயம் பொய் சத்தியம் செய்வது, சத்தியமாகவே இது அசல் ரேட் இவ்வளவுதாங்க, இப்படி பொய் சத்தியம் சொல்வது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், முஸ்லிமில் பதியப்பட்டிருக்கிற ரிவாயத் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிப்பார்கள், சமயத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலு அல் ஹலிஃபு, பொய் சத்தியம் செய்வது மனஃபக்கத்துன் லிஸ்ஸில்அத்தி, பொருளை செல்லுபடியாக்கி விடும். அப்போதைக்கு வியாபாரம் நடந்துடும், அப்போதைக்கு வியாபாரம் நடந்துடும், பொருள் வெளியே போயிடும், காலி ஆயிடும். ஆனால் மம்ஹக்கத்துன் லில் பரக்கத்தி, பரக்கத்தை போக்கிவிடும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. பொய் சத்தியம் செய்து வியாபாரம் செய்வது பொருளை போக்கிடும், பொருள் வித்துரும், ஆனால் அதில் உள்ள பரக்கத்து கிடைக்காமல் போய்விடும், பரக்கத்தை அழித்து விடும். இதாச்சும் கொஞ்சம் பரவாயில்ல. இன்னொரு ரிவாயத்தில் அபூதர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, சலாசத்துன் லா யுக்கல்லிமுஹும் யௌமல் கியாமா, மறுமை நாளில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மூன்று பேர்களிடத்தில் பேசவே மாட்டார். லா யுக்கல்லிமுஹும் யௌமல் கியாமா, மூன்று நபர்களிடத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மறுமையில் பேசவே மாட்டான், பேசாட்டாலும் பரவாயில்ல, வலா எந்துரு இலையும் அவர்களின் பக்கம் திரும்பி பார்க்க கூட மாட்டான், அவ்வளவு கோபம் உள்ளவனாக இருப்பான். வலகும் அதாபுன் அலீம், அந்த மூன்று கூட்டத்தவர்களுக்கும் மிகப்பெரிய கொடூரமான வேதனைகள் அதாபுகள் உண்டு. கால அபூதர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, இதை கேட்டுக்கொண்டிருந்த அபூதர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சொன்னார்கள், ஹாபு வ ஹஸிரு மன்ஹும் யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்கள் நஷ்டமடைந்து போகட்டும்,
அவர்கள் துர்பாக்கியவர்களாக போகட்டும் என்று சொல்லிவிட்டு, யா ரசூலல்லாஹ், அந்த மூன்று பேர் யார் என்று அபூதர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்க, கால கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் முஸ்பிலு, ஒருவர் பெருமைக்காக தன்னுடைய ஆடையை கரண்டை காலுக்கு கீழாக அணியக்கூடியவர். வல் மன்னான், இரண்டாவது நபர் தான் செய்த தர்மங்களை, தான தர்மங்களை சொல்லி காட்டக்கூடியவர். நான் அவ்வளோ பண்ணியிருக்கேன், நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன், அந்த பள்ளி தான் நம்மளால் தான் உருவாச்சு, இந்த பள்ளிக்கெலாம் நம்ம இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது, அந்த மதரசை நம்ம பேரில் தான் நடந்துகிட்ருக்கு, இன்றைக்கும் நம்ம தான் எல்லா விதமான ஹெல்ப்பும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்படி வல் மன்னால் எதெல்லாம் செய்திருக்கிறோமோ அதெல்லாம் சொல்லி காட்டக்கூடியவர். வல் முனஃபிகு ஸில்அத்தஹு பில் ஹலிஃபில் காதிம், இன்னொருவன் பொய் சத்தியம் செய்து தன்னுடைய பொருளை செல்லுபடியாக்கியவன், வித்தவன். பொய் சத்தியம் செய்து தன் பொருளை விற்றவனை பார்த்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய கடுமையான வார்த்தை, எப்படிப்பட்ட வார்த்தை, மிக மோசமாக அவனை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வத்தஆலா மறுமையில் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டான் என்று சொல்கிறார்கள். எவ்வளவு கடுமையான ஒரு வார்த்தை இது. ஆனாலும் ஒருத்தர் பொய் சொல்லி வியாபாரம் பண்றார், அல்லது பொய் சத்தியம் செய்து வியாபாரம் பண்றார், அவருடைய வியாபாரம் ஹலாலா ஹராமா என்கிற முடிவுக்கு வருவதானால் அவருடைய வியாபாரம் ஹலாலானது, ஹராம் அல்ல. ஆனால் அவர் சொன்ன பொய் பாவமானது, அந்த பாவத்துக்கு அவருக்கு தண்டனை உண்டே தவிர இந்த பணம் ஹராமான பணமா மாறாது. உதாரணமா, ஒரு கடையில் போய் நான் இந்த முசல்லாவை திருடிட்டு வந்துட்டேன், திருடிட்டு வந்த முசல்லாவ நின்று தொழுகிறேன். இப்ப திருட்டு ஒரு குற்றம், ஒரு பாவம், திருடக்கூடாது. இப்ப அந்த திருட்டு முசல்லால நின்று நான் தொழுகிறேன், தொழுதால் என்னுடைய தொழுகை கூடும், அது வேற சப்ஜெக்ட். தொழுகை என்ன செஞ்சிடும், கூடும். திருட்டு முசல்லால நின்று தொழுதிருக்கிறாரே, இவர் தொழுகை எப்படி கூடும், இல்ல தொழுகை கூடும், ஆனால் திருட்டுக்குண்டான குற்றம் உண்டாகும், திருடிய குற்றம் உண்டாகும். அதே போல ஒருவர் பொய் சொல்கிறார், பொய் சொல்லி வியாபாரம் செய்கிறார், அல்லது பொய் சத்தியம் செய்து வியாபாரம் செய்கிறார், வியாபாரம் ஹலாலாகும், ஹராம் ஆகாது, ஆனால் பொய் சொன்ன குற்றம் உண்டாகும். காரணம் என்னன்னா, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அப்துல்லா பின் மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுவாங்க, நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரங்கள்ல வீண் பேச்சுக்களும் பொய் சத்தியங்களும் வரத்தான் செய்யும். நீங்க செய்யக்கூடிய வியாபாரங்கள்ல அதிகமா என்ன வந்துருது, உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ பொய்யும் பொய் சத்தியங்களும் வீணான பேச்சுக்களும் வந்து விடுகிறது. இப்ப என்ன பண்றது இதுக்கு, ஃபஷூபூஹு பிஸ்ஸதகா, அதை நீங்கள் சதக்கா செய்வதை கொண்டு கலந்து விடுங்கள். நீங்கள் செய்யக்கூடிய சதக்காக்கள், தான தர்மங்கள், நீங்கள் வியாபாரத்தில் சொல்லக்கூடிய பொய்யை, நீங்கள் வியாபாரத்தில் சொல்லக்கூடிய பொய் சத்தியத்தை, நீங்கள் வியாபாரத்தில் பேசக்கூடிய தேவையில்லாத பேச்சுக்களை அது போக்கிவிடும், இல்லாமல் ஆக்கிவிடும். இதுக்கு பகரமாக இந்த சதக்கா நீங்கள் செய்யக்கூடிய தர்மம் உண்டாகிவிடும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இப்போ இந்த ஹதீஸை வைத்தே தெரிகிறது, அந்த பொய் அல்லது அந்த பொய் சத்தியம் நம்முடைய வியாபாரத்தை ஹராமானதாக மாத்தல, ஆனா பாவம் இருந்துச்சு, அந்த பாவம் இந்த சதக்காவை கொண்டு இல்லாம போயிடுச்சு, நாம் செய்யக்கூடிய சதக்காக்களை கொண்டு இல்லாம போயிடுச்சு. இதை வச்சுக்கிட்டு இப்படி புரிஞ்சிக்க கூடாது. எப்படின்னா, எந்த வழியிலையும் சம்பாதிச்சுக்கலாம், தப்பில்லை, எப்படியோ சம்பாதிக்கலாம், ஹராமான வழியில் ஈஸியாக சம்பாதிக்கலாம். சம்பாதிச்சுட்டு கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறோம், ஆயிரக்கணக்கில் மதரசா கொடுத்துட்டா நம்ம பாவம்லாம் ஒழிஞ்சு போயிடும், ஒழிஞ்சு போயிடுச்சு, நம்மளுடைய வியாபாரம்லாம் என்ன ஆகிடும், ஹலாலாக. இப்படி பல பேருடைய எண்ணங்கள் இப்படி தான் இருக்குது. நம்மளுடைய வியாபாரம் ஹராமான வியாபாரம் இருந்தாலும் பரவாயில்ல, சுருதா சலதாசுமே சொல்லியிருக்கிறாங்க, வியாபாரம்னா அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும், நீங்கள் சதக்கா செஞ்சால் என்ன செஞ்சிடும், அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நம்ம என்னென்னாலும் பண்ணிக்கலாம், தப்பில்லை. ஆனால் முடிஞ்ச பிறகு பள்ளியாசல உண்டி இல்லையோ, திடீர் திடீர் மாமூர் உண்டியில் இருக்கிறதா சொல்லுவாங்க, மொத்த மொத்தமாக அப்படியே கொண்டு வந்து போட்டுட்டு போயிடுறது. என்னன்னா, ஒரு நம்பிக்கை, அல்லாட்ட பாதி கொடுத்துட்டோம்னா ஒரு அமௌண்ட் அல்லா கொடுத்துட்டோம்னா கண்டுக்க மாட்டோம், நம்மள மாதிரியே அல்லாவே நினச்சி வச்சிருக்கிறோம். இப்படியே ஒவ்வொரு விஷயத்திலையும் மனிதர் என்ன எண்ணம் கொண்டிருக்கிறான்னா, தவறான வியாபாரமாக, ஹராமான வியாபாரமாக, ஹராமான பொருளாக இருந்தாலும் அதிலிருந்து ஒரு பகுதியை தான தர்மங்கள் செய்துவிட்டால் நம்ம என்ன கிடைக்காது, தண்டனை கிடைக்காது நினைச்சிருக்கிறான். அதுக்கு தான் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலாவுடைய ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா யக்ஸிபு அபுதுன் மால ஹராமின், ஒரு மனிதன் ஹராமான பொருளில் சம்பாதித்து
ஃபயத்தசத்தக்கு மின்ஹு, அதிலிருந்து சதக்காக்கள் செய்கிறார். அந்த அறமான பொருளிலிருந்து ரொம்ப சதக்காக்கள் செய்கிறார். ஃபயுக்குபலு மின்ஹு, அவர் நம்பிக்கிறாரு, அதெல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்குவான். இந்த சதக்காவெல்லாம் அல்லாஹ் என்ன செய்வான், நான் அவ்வளோ கொடுத்துருக்கேன் இவ்வளோ கொடுத்துருக்கேன் எல்லாத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்குவான். வலா இன்ஃபக்கு மின்ஹு ஃபயுபாருக்கு லஹு ஃபீஹி, அதே மாதிரி தன்னுடைய யார் நம்ம குடும்பத்துக்கு கூட செலவு செய்யாமல் இருக்கிறோமோ அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த சதக்கா செய்ததன் காரணத்தினால அல்லாஹ் நம்முடைய வியாபாரத்தில் இன்னும் பரக்கத்து செய்வான். அந்த ஹராமான வியாபாரத்தில் அல்லாஹ் என்ன செய்வான், இன்னும் இன்னும் பரக்கத்து செய்வான். வலா எத்துருக்கு ஹல்ஃப லஹரிஹி, இப்படி அவன் நினைச்சாலும் சரி, அல்லது அந்த ஹராமான வியாபார பொருளை சீ இது வேணாம் அப்படின்னு முதுகுக்கு பின்னாடி தூக்கி எரிஞ்சாலும் சரி, இல்லா கான ஜாதஹு ஃபின்னார், அதனுடைய பலனை நரகத்தில் அவன் அனுபவித்தே தீர வேண்டும். ஹராமான வழியில் சம்பாதித்த அந்த சம்பாத்தியத்திற்குண்டான பதிலை அல்லாவிடத்தில் அவன் சொல்லியே தீர வேண்டும். எப்போ ஹராமான வழியில் சம்பாதிச்சது தேவையில்லைன்னு தூக்கி வீசினாலும் சொல்லணும். சதக்கா செஞ்சா மட்டும் சொல்லக்கூடாதா? சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையும் சொல்கிறார்கள். ஏன் அப்படின்னு கேட்டா, இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ், லா யம்ஹு ஸய்யிஅ பிஸய்யிஇ, ஒரு கெட்ட விஷயத்தை இன்னொரு கெட்ட விஷயத்தை கொண்டு அல்லாஹ் அழிக்க மாட்டான். ஒரு பாவத்தை நன்மையை கொண்டு அல்லாஹ் அழிப்பானே தவிர ஒரு பாவத்தை இன்னொரு பாவத்தை கொண்டு அல்லாஹ் அழிக்க மாட்டான். பொய் பேசிட்டோம், பொய் சத்தியங்கள் சொல்லிட்டோம், இது ஒரு பாவம், இந்த பாவத்தை சதக்கா என்கிற நன்மையை கொண்டு அல்லாஹ் அழிப்பான். ஆனால் ஹராமான ஒரு பொருள், அந்த ஹராமான பொருள் செய்தது பாவம், இந்த பாவத்தை அதே ஹராமான பொருளை சதக்கா செய்வதினால் அல்லாஹ் மன்னிக்க மாட்டார், அது நீக்கப்படாது. கெட்ட பொருட்கள் கெட்ட பொருளை கொண்டு அழிக்கப்படாது. வலாக்கின் எம்ஹு ஸய்யிஉ பில் ஹஸனி, கெட்ட செயல்கள் எல்லாம் நல்ல செயல்களை கொண்டு அழிக்கப்படும். ஹலாலான பொருட்களுடைய சதக்காக்களை கொண்டு கெட்ட விஷயங்களுடைய சிறு சிறு பாவங்கள் மன்னிக்கப்படலாமே தவிர, நாம் செய்கிற ஹராமான வியாபாரத்தினுடைய பொருளை எடுத்து ஹராமான வழிகளில் செலவு செய்வது நிச்சயமாக நமக்கு பிரயோஜனத்தை தராது. இன்னல் ஹபீஸ லா யம்ஹுல் ஹபீஸ, நிச்சயமாக ஒரு கெடுதி இன்னொரு கெடுதியை கொண்டு அழிக்கப்படாது என கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். இந்த ஹதீஸினுடைய ஆதாரங்களை எல்லாம் வைத்து, குர்ஆனில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வத்தஆலா சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் வைத்துத்தான் ஹுக்கமாக்கள் என்று சொல்லக்கூடிய ஞானவான்கள் வியாபாரிகளை நான்கு வகையினராக பிரித்து காட்டுகிறார்கள். வியாபாரிகள் நான்கு வகை, இதில் நாம் எந்த வகை அப்படின்னு பார்த்துக்க வேண்டியது தான். ஒருத்தர் மையர ரிஸ்க மினல்லா மினல் கஸ்பி, தனக்கு லாபம் எப்படி கிடைக்குது, தனக்கு எப்படி வியாபாரம் ஆகுது, இதை இவர் எப்படி நினைக்கிறார் அப்படின்னா, அல்லாவும் எனக்கு ரிஸ்க் தர்றான், நானும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், ரெண்டு நாளும் தான் எனக்கு ரிஸ்க் கிடைக்குது. அல்லாஹ்வும் எனக்கு ரிஸ்க் தர்றான், நானும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், இந்த ரெண்டின் மூலமாகவும் எனக்கு என்ன கிடைக்குது, ரிஸ்க் கிடைக்குது என்று நினைச்சா ஃபஹுவ முஷ்ரிக்குன், அவன் அல்லாஹ்வோட கூட்டு வச்சுட்டான்னு அர்த்தமா. அப்படிதானே இவ்வளவு நினைச்சிட்டு இருக்கோம். இப்போ எப்படி நினைக்கணும் பின்னாடி வருது. ஏன்னா இவன் என்ன செஞ்சிடறானா, அல்லாஹ்வும் ரிஸ்க் தர்றான், நானும் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், ரெண்டும் சேர போய் தான் எனக்கு லாபம் கிடைக்குது, ரெண்டு. அப்ப அல்லாஹ்வோட நம்மளுடைய செயலை என்ன செஞ்சிட்டோம், சேர்த்துட்டோம். அல்லாஹ்வும் காரணம், நானும் காரணம், ரெண்டையும் ஒன்னா சேர்த்துட்டோம். காரணம் மட்டும் இல்ல, காரணம் அல்ல, நானும் தான், என்னுடைய சம்பாத்தியமும் அதுவும் ரெண்டும் சேர்ந்து தான் எனக்கு ரிஸ்க் தருது. இன்னொரு மனிதன் மையர ரிஸ்க மினல்லாஹ் வலா எதிரி அயுதீஹி அம்லா, அல்லாஹ் தான் தர்றான், ஆனா என்னுடைய கஸ்பு என்னுடைய சம்பாத்தியத்தினால் தான் என்பது இருக்கா இல்லையான்னு எனக்கே தெரியல என்று நினைத்தால் ஃபஹுவ முனாஃபிக்குன், அவன் நயவஞ்சகன், ஏமாத்துறவன் அர்த்தம். மூன்றாவது வகையினர் மையர ரிஸ்க மினல்லாஹ் வலா யுஅத்தி ஹக்கஹு வயஸி அல்லாஹ், அல்லாஹ் தான் தர்றான் நம்புறாங்க, ஆனா அல்லாஹ் எந்த வழியில் செலவு செய்யணும்னு சொல்றானோ அந்த வழியில் செலவு செய்யறதும் இல்லை, இந்த பொருளை கொண்டு பாவமான காரியங்களை செய்வார்கள். இப்படிப்பட்டவர்கள் பகுவ ஃபாசிக்குல், இவர்கள் பாவி. அல்லாஹ் தான் தர்றான்னு நம்புறாங்க, ஆனா என்ன செய்யறது இல்ல, அல்லாஹ் எந்த வழியில் கொடுக்க சொல்றானோ அந்த வழியில கொடுக்கறதும் இல்ல, மாறாக அந்த பொருளை கொண்டு அல்லாஹ் எதுல கொடுக்க வேணாம்னு சொல்றானோ அதுல கொடுப்பாங்க, பாவங்கள் செய்வாங்க, இவங்க ஃபாசிக் பாவி. நான்காவது வகையினர் மையர ரிஸ்க மினல்லாஹ் வயரல் கஸ்ப சபபன், அல்லாவிடம் இருந்து தான் ரிஸ்க் கிடைக்கிறது, நான் செய்கிற முயற்சி அதுக்கு காரணமாக அமைகிறது, அந்த ரிஸ்க் எனக்கு வந்து சேர நான் செய்யக்கூடிய முயற்சி காரணம் தானே தவிர, நான் தான்
என்னாலும் தான் ரிஸ்க் எனக்கு கிடைக்குது என்பது தவறு. இதுதான் அங்க முதல்ல சொன்ன வகை, முஷ்ரிக் என்கிற வகை. என்னாலும் ரிஸ்க் கிடைக்குதுன்னு நினைக்க கூடாது. நான் ஒரு காரணம், என்ன காரணமா வச்சு அல்லாஹ் அவனுடைய ரிஸ்க எனக்கு தர்றான், இதுல எனக்கு எந்த பங்கும் இல்லை, நான் ஒரு காரணமாக இருக்கிறேன் என்பது மட்டுமே என்னுடைய பங்கு என்று ஒருவர் நினைப்பார். அஹ்ரஜ ஹக்கஹு, அந்த சம்பாத்தியத்திலிருந்து அல்லாஹ் எந்தெந்த வழிகளில் செலவு செய்ய சொல்கிறானோ அந்தந்த வழிகள் எல்லாம் அவர் செலவு செய்வார். வலா யஸி அல்லாஹ, அல்லாஹ்வுக்கு மாறுதல் செய்ய மாட்டார். ஃபஹுவ முஃமினுன் முஃலிஸுன், இவர்தான் இஹ்லாஸான மன தூய்மையான முஃமின் என ஹுக்கமாக்கள் நமக்கு அறிவுறுத்தி காட்டுவார்கள். இன்னொரு நல்ல வியாபாரிகளுக்குண்டான ஐந்து அடையாளங்களை வரிசைப்படுத்துகிற போது, அல்லாஹ் யுஅக்கிர ஷைஅன் மின் ஃபராஇதில்லா லிஅஜ்லில் கஸ்ப், ஒரு சரியான வியாபாரிக்கு அடையாளம், ஒரு நல்ல வியாபாரியினுடைய அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வியாபாரத்தின் காரணத்தினால் அவருடைய ஃபர்வான கடமைகளில் எந்த குறைவும் ஏற்படக்கூடாது. வியாபாரத்தினால பரவான காரியங்களில் ஏதாவது குறைவுகள் ஏற்பட்டால் அவர் கெட்ட வியாபாரி என்பதற்கு உண்டான அடையாளம். ஒரு நல்ல வியாபாரிக்கு உண்டான அடையாளம் என்னன்னு சொன்னால், கடமையான விஷயங்களில் தொழுகை, நோன்பு, ஜகாத், இது போன்ற கடமையான விஷயங்களில், பரவான விஷயங்களில் இந்த சம்பாத்தியம் அவருக்கு தடையாக இருக்கக்கூடாது, அவரை பிற்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடாது. ரெண்டாவது அடையாளம், லா யஅதி அஹதன் மின் ஹல்கில்லா லிஅஜ்லில் கஸ்ப், சம்பாதிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மக்ளூக்குகளில், அல்லாஹ்வுடைய படைப்பினங்களில் யாருக்கும் இவர் எந்த கெடுதியும் செய்யக்கூடாது. ஒரு நல்ல வியாபாரி கடையாளம், பக்கத்தில் ஒருத்தன் கடை போட்டான், அல்ஹம்துலில்லாஹ் அவனும் நல்லா இருந்து போகிறான் அப்படின்னு நினைக்கிறது தானே தவிர, அவன் வியாபாரத்தை எப்படியெல்லாம் கெடுக்கிறதுன்னு யோசிக்கிறதல்ல. அப்படி யோசிக்கிறவர் நல்ல வியாபாரத்துக்கு, நல்ல வியாபாரிக்குண்டான அடையாளத்தை பெற்றவர் அல்ல. பக்கத்தில் இருந்தாலும் அகதுமின் ஹல்கில்லா, அவனும் அல்லாஹ்வுடைய ஹல்க்கு தான், அவனும் அல்லாஹ் படைச்சிருக்கிற படைப்பு தான், அவனுக்கும் அல்லாஹ் தன்னுடைய ரிஸ்க்கை கொடுக்கத்தான் போறான். இவன் வந்ததுனால என்னுடைய வியாபாரம் குறைஞ்சிட்டு போறதில்லை, இவர் வந்ததுனால அல்லாஹ் எனக்கு தரக்கூடிய ரிஸ்க்கை நிறுத்திட்டு போறதில்லை, எனக்கு தர்றதை எனக்கு தருவான், அவருக்கு கொடுக்கறது அவருக்கு கொடுப்பான் என்பதனால் இந்த என்னுடைய வியாபாரத்துக்காக யாரையும் நான் துன்புறுத்தாமல் இருப்பது. மூன்றாவது அடையாளம், ஐ யக்ஸுது பி கஸ்பிஹி இஸ்திஃபாஃபன் லி நஃப்ஸிஹி வலி இயாலிஹி வலா யக்ஸுத் பிஹில் ஜம்அ வல் கஸ்ரத்தை. ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம், இந்த வியாபாரத்தை கொண்டு நான், என்னுடைய குடும்பம், என்னை சார்ந்தவர்கள், இஸ்லாம் மார்க்கம் இவைகளுக்கு செலவு செய்வதற்காக வேண்டித்தான் நான் சம்பாதிக்கிறேன். அது அல்லாமல் இன்னும் கொஞ்சம் சொத்தை சேர்க்கணும் என்பதற்காக வேண்டியோ, பெருமைக்காக வேண்டியோ நான் சம்பாதிக்கல என்கிற எண்ணம் அந்த வியாபாரியினுடைய உள்ளத்தில் இருக்கணும். அல்லாஹ் யஜ்ஹுத நஃப்ஸஹு ஃபில் கஸ்பி ஜித்தா, ஒரேடியாக வியாபாரத்திலேயே அவர் மூழ்கிவிடக்கூடாது. எப்போ பார்த்தாலும் சிந்தனையும் வியாபாரம் தான், எல்லாமே வியாபாரம் தான், மனைவி மக்களை பற்றியே சிந்திக்கிறது இல்லை, புள்ள ஸ்கூலுக்கு போனானா வந்தானா, ஃபீஸ் என்னாச்சு, அது என்னாச்சு, இது என்னாச்சு, எதை பற்றியும் யோசிக்கிறது இல்லை. சரி, நம்ம வீட்டில் அந்த சொந்தக்காரங்களுக்கு அந்த கல்யாணம் நாங்கள் இது பண்ணாங்களே, அவங்க என்ன செஞ்சாங்களோ தெரியலையே, அதை பற்றி யோசிக்கிறது இல்லை. தன்னுடைய சொந்த பத்தத்தை பற்றியோ, தன்னுடைய உறவுகளை பற்றியோ, தன்னுடைய குடும்பத்தை பற்றியோ எதை பற்றியுமே யோசிக்காமல் சிலருடைய வாழ்க்கை இப்படியே அமைஞ்சிருது. எழுந்தாலும் வியாபாரம், தூங்கினாலும் வியாபாரம், எங்க போய் உட்கார்ந்தாலும் ஒரே சிந்தனை வியாபாரம், வியாபாரம், வியாபாரம். இப்படி ஒருவன் மாறிவிட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ்வுடைய திக்ரிலிருந்து இவனுடைய ஞாபகங்கள் மாற ஆரம்பிச்சு, அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய எண்ணங்கள்ல இருந்து இவனுடைய எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிடும். அல்லாஹ்வை திக்ரி செய்வதற்குண்டான நேரங்கள்லையும் சே இந்த டைம்ல அழகா நாலு வியாபாரத்தை பார்த்துருக்கலாமே என்று யோசிக்க ஆரம்பிப்பான். யதார்த்தம் தானே, சாதாரணமாக ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் திக்ரு செய்யும் வாய்ப்பு கிடைக்கிறதுன்னு சொன்னால் அந்த நேரத்தில் கூட ஒரு ஒரே வியாபாரத்தினுடைய சிந்தனையே உள்ளவர் அதை கூட கணக்கு பார்க்குறான், இந்த 20 நிமிஷத்தில் எவ்வளோ வியாபாரம் பண்ணியிருக்கிறோம், இவ்வளோ வியாபாரம் நமக்கு மைனஸ் ஆகிப்போச்சு என்று யோசிக்கக்கூடிய நிலைகள் வரும். இதுவும் ஒரு நல்ல வியாபாரிக்குண்டான அடையாளம் அல்ல. ஐந்தாவது, அல்லாஹ் யரா ரிஸ்கஹு மினல் கஸ்பி வ யரா ரிஸ்க மினல்லாஹி வல் கஸ்பு சபபன், நான் சம்பாதிக்கக்கூடிய இந்த சம்பாத்தியம் அல்லாஹ்வுடைய ரிஸ்கிலிருந்து தான் எனக்கு கிடைக்கிறது, அல்லாஹ் என்னை இதற்கு சபபாக, காரணமாக ஆக்கியிருக்கிறான் என்று நினைப்பது. இப்படி ஒவ்வொன்றையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் வியாபாரம் இருக்க வேண்டும் என்கிற நிலைகளை நமக்கு சொல்லி காட்டினார்கள். ஒரு சஹாபி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வருகிறார். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதை அறிவிப்பு செய்கிறார்கள். வந்து தன்னுடைய தேவையை முறையிடுகிறார். எனக்கு இந்த தேவைகள்லாம் இருக்கு யாரோ சொல்லலாம், நீங்கள் நிவர்த்தி பண்ணி கொடுங்க, ஏதாவது வழி செஞ்சு கொடுங்க என்று கேட்கிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கிட்ட திரும்பி கேட்ட வார்த்தை, அவமா ஃபீ பைத்திக்க ஷைஉன், உன் வீட்டில் ஏதாவது இருக்குதா பொருள்,
இல்லை ஒன்றுமே இல்லாமல் நீ வந்திருக்கிறியா? அவர் சொன்னார், யா ரசூலுல்லாஹ், இருக்கு ஒரு விரிப்பு ஒன்று இருக்கு, அது கிழிஞ்சு போன விரிப்பு, அதில் தான் நான் உட்காரணும், மன்னாம ஃபீஹி, அதில் தான் நாங்கள் தூங்கணும். அதே மாதிரி ஒரு சின்ன குவளை இருக்கிறது, தெரிஞ்ச விஷயம், அதிக அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க, அதை கொண்டு தான் நான் உபயோகப்படுத்துறேன்னு சொன்னார். அப்புறம் வீல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்போ அந்த ரெண்டையும் தூக்கிட்டு வான்னு சொன்னாங்க. அந்த ரெண்டையும் எடுத்துகிட்டு வந்தார். எடுத்துகிட்டு வந்தவுடன் வீல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை வைத்து ஏலமிட்டாங்க. இந்த பொருளை ஒரு திருகத்துக்கு யாராவது வாங்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு முன்னாடி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனுடைய மகத்துவத்தை சொல்லிட்டாங்க. நான் இந்த பொருளை ஏன் ஏல விடுறேன் அப்படின்னா, இவருக்கு வறுமை, இவர் கஷ்டத்தில் இருக்கிறார், இவருடைய கஷ்டத்தை இந்த வியாபாரம் மூலமாக போக்கணும்னு நினைக்கிறேன். எனவே இதுக்கு யார் தயார் என்கிற அறிவிப்பை செய்துட்டு ரிகல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இதை ஒரு திருகத்திற்கு வாங்கக்கூடியவர் யார்? கிழிஞ்சி போன ஒரு துணி திரும்ப வாங்கி குப்பத்தில் ஒரு போய் போடணும். கிழிஞ்சி போன ஒரு துணி வாங்கினா குப்பத்தண்டை கொண்டு போய் போடணும். அது மாதிரியான துணிக்கு நிகழ்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ரேட்டை நிர்ணயித்து இதை யாராவது வாங்க தயாரான்னு கேட்குறாங்க. ஒரு சஹாபி நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலை, ஒரு திருகத்துக்கு வாங்குறதுக்கு ஆள் இருக்கா, அப்போ இன்னும் கொஞ்சம் கூட்டி பார்க்கலாமே, ரெண்டு திருகத்துக்கு வாங்குறதுக்கு யார் தயார் என்று மறுபடியும் நிகழ்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிகிட்டு கேட்குறாங்க. அப்போ ஒரு சஹாபி இருந்துச்சு, நான் வாங்குறேன்னு சொன்னார். ஒன்றும் இல்லாத துணி, ஒரே ஒரு நோக்கம் தான் அந்த சஹாபாக்களுக்கு இருந்தது, நான் கொடுக்கிற காசு சும்மா கொடுத்து அதுக்கு பேர் பிச்சை. ஒரு பொருளை அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டு அது மதிப்பில்லாத பொருள், ஆனாலும் அதை வாங்கிட்டு நான் அதை அவருக்கு கொடுத்தா அது வியாபாரம். எனவே வியாபாரத்தின் அடிப்படையில் நான் அதை கொடுக்கிறேன் என்கிற நிகத்தில் அவர் ரெண்டு திருகங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கொடுத்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கினாங்க, வாங்கி அவர்கிட்ட கொடுத்தாங்க. இந்த ஒரு திருகத்துக்கு சாப்பாட்டுக்கு உண்டான சாமான்லாம் வாங்கிக்க, இன்னொரு திருகத்துக்கு ஒரு கோடரி வாங்கிட்டு வா என்று ரிகல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி கோடரி வாங்கிட்டு வர சொல்லி தன்னுடைய முபாரக்கான கையாலேயே அந்த கோடாரிக்கு பிடி ஒன்று செய்து கொடுத்து, நீ சம்பாதிச்சு தான் இனி சாப்பிடணும், ஒரு வாரத்துக்கு இந்த பக்கம் ஒன்று நான் பார்க்கக்கூடாது. அப்படியே அவர் போறாரு. திரும்ப ஒரு வாரத்துக்கு பிறகு மறுபடியும் வருகிறார். வந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொன்னது போன்று நான் செய்தேன், அல்ஹம்துலில்லாஹ், இப்போ அல்லாஹ் எனக்கு ரொம்ப பரக்கத் செய்திருக்கிறார் என்று சொன்னார். அப்புறம் ரிகல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, அலைஸ ஹாதா கைருன் லக்க மின் அன் தஜீ யௌம அல் கியாமத்தி வ மஸ்அலத்துக்கு ஃபீ வஜ்ஹிக்க நுக்தத்தன் சௌதா லா யஹ்மூஹா இல்லல் நார். இது உனக்கு சிறந்ததா தெரியலையா? இப்படி நீ வியாபாரம் செஞ்சு தொழில் செஞ்சு உன்னுடைய கையால் சாப்பிடக்கூடிய இந்த உணவு உனக்கு சிறந்ததா தெரியலையா? ஒருவேளை நீ யாசகம் கேட்டியே, எனக்கு கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு சொல்லி, அந்த யாசகம் எப்படி ஆகும் சொன்னா, மறுமை நாளில் உன்னுடைய நெற்றியிலே கருத்த கருப்பான அடையாளமாக அப்படியே பதிந்து விடும். மறுமை நாளில் எழுப்பப்படும் போது அந்த அடையாளத்தை நரகத்தை தவிர வேறு எதுவும் அளிக்க முடியாது. இந்த அடையாளத்தை நரகத்தை தவிர வேறு எதுவும் அளிக்க முடியாது. அப்படிப்பட்ட காரியம்தான் சுவால், பிறரிடத்திலே கையேந்துவது என்பது. அதை விட கொஞ்சமாக இருந்தாலும், நீ கூழை குடித்தாலும் கஞ்சியை குடித்தாலும் அதனுடைய வியாபாரத்தின் மூலமாக இருக்குமேயானால் அதுவே உனக்கு சிறந்ததென கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். எனவே வியாபாரத்துக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு முக்கியத்துவம் தந்தார்கள். அதை ஒரு இபாதத்தாகத்தான் காட்டினார்களே தவிர, மார்க்கத்தை மீறிய ஒரு செயலாக எப்போதும் இஸ்லாம் வியாபாரத்தை பார்த்ததில்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய வியாபாரங்களை ஹலாலான வியாபாரங்களாக ஆக்கி பரக்கத்துள்ள வியாபாரங்களாகவும் ஆக்கி தந்தல் புரிவானாக. நம்முடைய வியாபாரங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய மகசூல்களை நாம் நமக்கும் நம்முடைய குடும்பத்தவர்களுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் செலவு செய்யக்கூடிய பாக்கியத்தையும், சமுதாயத்திற்கு செலவு செய்யும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.